தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டமான குமரியில் பிறந்து தனது அசாத்திய உடல் வலுவால் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் ஒரு இரும்பு மனிதர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் தாமரைக்குட்டிவிளை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தங்கதுரையின் மகன் கண்ணன். 38 வயதான இவர் இதுவரை 8 முறை தமிழகத்தின் இரும்பு மனிதன் என்ற பட்டத்தை வென்றிருக்கிறார். கடந்த ஆண்டு பஞ்சாபில் நடைபெற்ற தேசிய இரும்பு மனிதன் போட்டியில் பங்கேற்று வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார். இதற்காக இவர் மேற்கொண்டு வரும் பயிற்சிகள் சாமானிய மனிதர்களை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. பெட்ரோல் இல்லாமல் நிற்கும் பைக்கை தள்ளுவதற்கே மூச்சு வாங்கும் நிலையில் 2 பைக்குகளை கட்டி அதனை தோளில் தூக்குகிறார் கண்ணன். சினிமாவில் காட்டப்படும் இளவட்டக்கல் எனப்படும் 100 கிலோ எடை கொண்ட பாறையை எளிதாக தூக்கி போடுகிறார். அத்துடன் 130 கிலோ கொண்ட மரக்கட்டைகளை தோளில் தூக்கி கொண்டு நடந்து செல்கிறார். இதற்கெல்லாம் மேலாக டன் கணக்கில் எடை கொண்ட லாரியை கயிறால் கட்டி கம்பீரமாக இழுத்துச் செல்கிறார். சினிமாவில் மிக வலுவான வில்லனை அடிப்பதற்கு ஹீரோ அசுரத்தனமாக பயிற்சி எடுக்கும் காட்சிகளை விட வியப்பளிக்கும் வகையில் இருக்கிறது கண்ணனின் பயிற்சிகள். பிரபல மல்யுத்த வீரரும் ஹாலிவுட் கதாநாயகனும் ஆகிய தி ராக் என அழைக்கப்படும் ஜான்சன் தான் தனது ரோல் மாடல் என கூறும் கண்ணன் உடல் கட்டமைப்பிலும் உருவத்திலும் அந்த ராக்கையே பிரதிபலிக்கிறார். ஒன்பதரை டன் லாரியை 30 மீட்டர் தூரம் இழுத்துச் சென்று உலக சாதனை படைத்துள்ள அவர் உலகளாவிய போட்டியில் சாதிக்கும் வரை ஓயமாட்டேன் என்கிறார். ஏழை குடும்பத்தில் பிறந்ததால் தான் உலக அளவில் சாதிப்பதில் பல தடைகள் இருப்பதாகவும் அரசு தனக்கு உதவி செய்தால் பல சாதனைகளை படைக்க தயாராக இருப்பதாகவும் கூறுகிறார். நான் வந்து ரொம்ப பெரிய வசதியான குடும்பத்திலேருந்து பிறந்து வரல. எங்கள் அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்ல ஒரு விவசாயம், அதாவது ரொம்ப இதில் லோக்கலாட்டு என்ன சொல்ல ஒரு பாமர இதுலேருந்து நான் வந்தேன். நான் படித்தது வந்து எம்ஏ ஹிஸ்ட்ரி. நான் மனோமணி யூனிவர்சிட்டியில் வந்துட்டு எம்ஏ ஹிஸ்ட்ரி வரலாறு ஸ்டூடெண்ட்டு நான் படித்தது வந்துட்டு அந்த டைம்லேருந்தே எனக்கு வந்துட்டு பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு நிறைய போட்டியில் சாதித்தாலும் எனக்கு வந்து எப்போவுமே எனக்கு வந்து இது ஒரு ஃபேஷன் மாதிரி நான் எப்போவுமே பண்ணிகிட்ருப்பேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய அப்பா அம்மா எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த லாரி பண்ணும்போது சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, அது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதே நேரம் எனக்கு தெரியாத நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதுனால நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் பெரிய லெவலில் நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும் என்னோடய ஆசை. அதுக்கு நம்மளோட தமிழ்நாடு அரசும் இந்திய கவர்மெண்ட் கவனத்தில் கொண்டு எனக்கு பொருளாதார அடிப்படையில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பேன். நன்றி. ஜெய்ஹிந்த். விரைவில் தேசிய இரும்பு மனிதன் என்ற பட்டத்தை வெல்வேன் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறார் கண்ணன். தந்தி டிவி செய்திகளுக்காக நாகர்கோவில் செய்தியாளர் பிரசாந்த். வாங்க 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 வாங
அதாவது ஏற்கனவே பாருங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்க கயிறு முன்னூறு சப்போர்ட் எடுத்துக்குவாங்க, ஒரே பக்க இழுவையை மட்டும் கொண்டு 90 மீட்டர் தூரம் இழுத்து இன்று சோழன் உலக சாதனை படைத்துள்ளார். வணக்கம், என்னுடைய பேர் முனைவர் நிமல நீலமேகம். நான் நிறுவனர் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம். இன்று அதாவது இதற்கு முதல் உலகளாவிய ரீதியில் இரட்டை வலு கிடைத்த, அதாவது முன்னுக்கு ஒரு கம்பத்தில் ஒரு கயிறை கட்டி பின்னுக்கு முதுகுலையும் கட்டி இழுத்திருப்பாங்க. முதல் முறையாக உலகளாவிய ரீதியில் முதுகில் மற்றும் கயிற்றை கட்டி ஒரு பக்க இழுவையை கொண்டு 9.5 டன் எடை கொண்ட லாரியை 90 மீட்டர் தூரம் இழுத்து உலக சாதனை படைத்துள்ளார் கண்ணனையா அவர்கள்.